ما كان محمد على أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கடந்த பல நிகழ்ச்சிகளில் தொடராக ஒற்றுமைக்கான வழி என்ன என்ற தலைப்பில் விரிவான முறையில் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விவாதித்து வருகின்றோம். இன்று முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். எனவே முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்கின்ற ஆசை நல்லுள்ளம் கொண்ட பல முஸ்லிம்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. பல இளைஞர்களும் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டுமல்லவா என்கின்ற இயக்கத்தில் பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் கடந்த பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கின்றோம், அல்லாதான் உள்ளங்களை இணைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் உள்ளங்களை இணைப்பதின் மூலமாகத்தான் ஒற்றுமை ஏற்படுத்த முடியும் என்று திருக்குர்ஆனினுடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் திருக்குர்ஆனில் 3:64 வசனத்தில் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை ஒன்றை ஒன்றுடன் இணைத்து விட்டான். நீர் பூமியில் உள்ளவற்றையெல்லாம் அவர்களுக்காக செலவு செய்திருந்தாலும் உம்மால் அவர்களின் உள்ளங்களை இவ்வாறு இணைத்திருக்க இயலாது. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கிடையே நேசத்தை ஏற்படுத்திவிட்டான் என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். பூமியில் உள்ளவற்றையெல்லாம் செலவு செய்தாலும் அவர்களுடைய உள்ளங்களை உம்மால் இணைக்க முடியாது. மாறாக அல்லாஹ் அவர்களுக்கிடையே நேசத்தை ஏற்படுத்திவிட்டான் என்று குறிப்பிடுகின்றான். எனவே இறைவன்தான் உள்ளங்களை இணைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இறைவன்தான் உள்ளங்களை இணைத்து மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றான். எனவே இன்று முஸ்லீம்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் பிரிந்து கிடப்பதை நம்மால் காண முடிகிறது. ஆளுக்கொரு கருத்துக்களை ஆலிம்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள், பல ஃபத்வாக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே மாறுபட்ட கருத்தின் அடிப்படையில் உள்ளங்கள் இணையாமல் பிரிந்து கிடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் உள்ளங்களை நபிமார்களை அனுப்புவதன் மூலமாக, கலீஃபாக்களை அனுப்புவதன் மூலமாக இணைக்கின்றான். நபிமார்கள் வந்து உள்ளங்களை இணைக்கிறார்கள், கலீஃபாக்கள் தோன்றி உள்ளங்களை இணைக்கிறார்கள். இவற்றை திருக்குர்ஆனிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசபுனு மரியத்தின் வருகையின் மூலமாகத்தான் உள்ளங்கள் இணைந்து மக்கள் ஒன்றுபட முடியும் என்ற கருத்தை நாம் நம்முடைய நிகழ்ச்சிகளில் வலுவான முறையில் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கி வந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்னு மரியம் தோன்றுவார்கள் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். அந்த இப்னு மரியத்தின் வருகையின் மூலமாகத்தான் முஸ்லீம் சமுதாயம் ஒன்றிணைய முடியும் என்ற கருத்து திருக்குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான முறையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் நம்முடைய கடந்த நிகழ்ச்சிகளில் அந்த ஈசபுனு மரியம் இந்த உம்மத்திலிருந்து தோன்றுவார்கள் என்பதற்கு பல சான்றுகளை நாம் எடுத்து வைத்தோம். அது மட்டுமல்ல, இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசபுனு மரியமும் இமாம் மஹதியும் ஒருவரே என்பதற்குரிய சான்றுகளையும் நாம் எடுத்து வைத்தோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுள் உயிருள்ளவர் ஈசபுனு மரியத்தை சந்திப்பார். அவர் இமாம் மஹதியாகவும் தீர்ப்பு வழங்குபவராகவும்
நீதியை நிலைநாட்டுபவராகவும் விளங்குவார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முஸ்னத் அஹமது பின் ஹம்பலில் இது இடம்பெற்றிருக்கிறது. எனவே இன்று முஸ்லீம்கள் ஈசபுனு மரியம் தோன்றுவார், இமாம் மஹதியும் தோன்றுவார், இருவர் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹதரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் ஒருவர்தான் என்ற கருத்தை இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, லல் மஹதி இல்லா ஈசா, ஈசாவை தவிர மஹதி இல்லை என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே தோன்றக்கூடியவர்கள் இருவர் அல்ல ஒருவர்தான் என்ற கருத்தையும் நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் ஹதீஸ் அடிப்படையில் விரிவான முறையில் எடுத்து சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்ல, இமாம் மஹதி அந்த ஈசபுனு மரியம் தோன்றக்கூடிய காலத்தையும் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விரிவான முறையில் எடுத்து சொல்லியிருந்தோம். அவ்வாறு தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹதி வந்து என்ன பணிகளை செய்வார் என்பதையும் ஹதீஸ் அடிப்படையில் நாம் விளக்கியிருந்தோம். ஒவ்வொரு விஷயத்தையும் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசபுனு மரியத்தினுடைய பணிகள் தொடர்பாக விரிவான முறையில் நாம் எடுத்து சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்ல, அந்த இமாம் மஹதி அந்த வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுகின்ற பொழுது நிகழக்கூடிய அடையாளங்களையும் எடுத்து சொன்னோம். ஹஜரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இறுதி காலத்தில் முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை நட்சத்திரமான அந்த ஈசபுனு மரியம் இமாம் மஹதி தோன்றும் போது நிகழக்கூடிய அடையாளங்களை ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நிகழும், இவையெல்லாம் நிகழுகின்ற பொழுது மஹதி தோன்றுவார்கள் என்று ஹதரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறதா என்பதை சிந்திக்க முஸ்லீம் சமுதாயம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஒரு அற்புதமான ஒரு இறை அடையாளத்தை, ஒரு வானத்தின் அடையாளத்தை எடுத்து வைத்தோம். ஹதரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமது மஹதிக்கு இரு அடையாளங்கள் உள்ளன, அவை வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதிலிருந்து யாருடைய உண்மைக்கும் அடையாளமாக இதுவரை நிகழ்ந்ததில்லை. ரமலான் மாதத்தில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் இரவுகளுள் முதல் இரவில் சந்திரனுக்கும், சூரியனுக்கு கிரகணம் ஏற்படும் நாள்களுள் மத்திய நாளில் சூரியனுக்கும் கிரகணம் நிகழும். இவ்விரு கிரகண அடையாளங்களும் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் இதுவரை நடந்ததே இல்லை என்ற ஹதீஸை கடந்த நிகழ்ச்சியில் நாம் எடுத்து வைத்தோம். இந்த ஹதீஸை எடுத்து வைத்து இதில் இமாம் மஹதி தோன்றுகின்ற பொழுது இறைவன் வானத்தில் ஒரு மகத்தான ஒரு அடையாளத்தை காட்டுவான், ஒரு ரமலான் மாதத்தில் சூரியனுக்கும் கிரகணம் ஏற்படும், சந்திரனுக்கும் கிரகணம் ஏற்படும், அந்த நேரத்தில் இமாம் மஹதி தான் தான் என்று ஒருவர் வாதித்து கொண்டிருப்பார் என்ற கருத்தை எடுத்து சொன்னோம். இதற்கு சான்றாக திருக்குர்ஆனினுடைய ஆயத்தையும் எடுத்து வைத்தோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தையும் எடுத்து சொல்லி ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னறிவித்திருந்தது அப்படியே பட்டவர்த்தனமாக நிறைவேறியதை மக்கள் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் வேறு யாரும் தான் இமாம் மஹதி என்று வாதிக்கவில்லை. ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் தான் தான் அந்த இமாம் மஹதி என்று வாதித்துக் கொண்டிருந்தார்கள். வேறு யாரும் தான் இமாம் மஹதி என்று வாதித்து கொண்டிருக்கவில்லை. இந்த அற்புதமான இந்த அடையாளத்தை இறைவன் எனக்காக காட்டியிருக்கிறான் என்று ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூருல் ஹக் என்கின்ற தன்னுடைய கிரந்தத்தில் எழுதினார்கள். நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன், இந்த இமாம் மஹதி இறுதி காலத்தில் தோன்றுவார்கள் என்று ஹஜரத் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ அந்த இமாம் மஹதி நான் தான் என்று நான் இறைவன் மீது ஆணையிட்டு சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த அற்புதமான அடையாளத்தை நாம் கடந்த நிகழ்ச்சியில் எடுத்து வைத்து விரிவான முறையில் நாம் விளக்கியிருந்தோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை காட்டியிருக்கிறான். பைபிளின் பழைய ஏற்பாட்டிலும் இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளின் புதிய ஏற்பாட்டிலும் இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, திருக்குர்ஆனிலும் இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு நிறைவேறியதை எங்களால் பார்க்க முடிகிறது.
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை முன்னறிவித்திருக்கிறார்கள். இது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைக்கும் சான்று பகர்கிறது, அவர்கள் முன்னறிவித்த அந்த இமாம் மஹதியின் உண்மைக்கும் சான்று பகர்கிறது என்றெல்லாம் பல சகோதரர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். இன்னும் சில கேள்விகளையும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த இப்னு மரியம் மஹதியின் காலத்தில் கூறப்பட்ட பல அடையாளங்களை நாம் எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஒருவர் தாபத்துல் அருள் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த அதிசய பிராணி தொடர்பாகவும் நீங்கள் கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இறுதி காலத்தில் அந்த இமாம் மஹதி தோன்றுகின்ற காலத்தில் பல அடையாளங்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு அதிசய பிராணி தோன்றும், தாபத்துல் அருள் தோன்றும் என்றும் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தோன்றிவிட்டதா என்ற கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாகவும் நாம் விளக்குவோமேயானால் நேயர்கள் மிக தெளிவான முறையில் அந்த இமாம் மஹதியை அடையாளம் கண்டுகொள்ள அது வாய்ப்பாக அமையும். நம்பிக்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளினால் இமாம் மஹதி குறித்த காலத்தில் குறித்த அடையாளங்களுடன் தோன்றிவிட்டார்கள் என்று நாம் வாதித்து வருகின்றோம். இதனை திருக்குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் நிரூபித்தும் வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த சிலர் இறுதி காலத்திலுள்ள சில அடையாளங்கள் ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றன, குர்ஆனிலும் வருகின்றது, அந்த அடையாளங்களும் நிறைவேறினவா என்ற கோணத்தில் சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அதில் ஒன்று, ஒரு அதிசய பிராணி தோன்றும் என்று ஹதீஸில் வந்திருக்கின்றது. இப்போ இமாம் மஹதி தோன்றிவிட்டார் என்றால் இதுதான் அந்த இறுதி காலம் என்றால், அந்த அடிப்படையில் நீங்கள் சூரிய சந்திர கிரகணத்தெல்லாம் கூறுகின்றீர்களே, இந்த அதிசய பிராணியும் தோன்றிவிட்டதா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு பிராணி தோன்றும் என்று மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். இப்போ இந்த அடிப்படையில் அந்த பிராணி என்ன, அது தோன்றிவிட்டதா, அதற்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி திருக்குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். எதனையுமே நாம் அந்த அடிப்படையில் தான் ஆய்வு செய்கின்றோம். இது விஷயமாக சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனில் அடிப்படையான சில போதனைகள் இருக்கின்றன, இன்னொன்று ஊமை வடிவிலான போதனைகள் இருக்கின்றன. இதனை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதிகாரம் 3:8 இவ்வாறு கூறுகின்றான், அவனே இந்த வேதத்தை உமக்கு இறக்கினான், இதில் சில வசனங்கள் உறுதியானவை, முஹக்கமாத் என்று அழைக்கப்படுகின்றது, உறுதியான வசனங்களாக இருக்கின்றன, இவையே இந்நூலின் அடிப்படையாகும். மற்றவை ஓமை வடிவிலானவை, அதாவது முத்தஷாபிஹாத் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திருவசனத்தில் அல்லாஹ் இந்த வசனங்களையே அல்லாஹ் இரண்டு விதமாக பிரித்து குறிப்பிட்டிருக்கின்றான். திருக்குர்ஆனில் உள்ள சில வசனங்கள் முஹக்கமாத்தாக இருக்கின்றன. முஹக்கமாத் என்று சொன்னால் அடிப்படை வசனங்களாக இருக்கின்றன, அடிப்படை கருத்துக்களை அது போதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஒவ்வொரு முத்தஷாபிஹாத், இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றன, ஆனால் அது முத்தஷாபிஹாத் என்று அழைக்கப்படுகின்ற ஓமை வடிவிலான வசனங்களாகும். அந்த ஓமை வடிவிலான வசனங்களுக்கு நீங்கள் நேரடியான பொருள் கொடுத்தால் அது தவறானதாகத்தான் ஆகிவிடும் என்ற கோணத்தில்தான் அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான் பாருங்கள், எனவே கோணலான உள்ளத்தை உடையோர் குழப்பத்தை நோக்கமாக கொண்டும் இந்த வேதத்திற்கு மாற்றமான பொருள் கொள்ளும் நோக்கத்திலும் ஓமை வடிவிலான வசனங்களை பின்தொடர்வார்கள். ஆக எந்த வசனங்கள் ஓமை வடிவிலாக இருக்கின்றதோ, உதாரணமாக கூறுகின்றோம், அல்லாஹ் உயிரூட்டக்கூடியவன் என்று குர்ஆன் தெளிவாக கூறுகின்றது. உயிரூட்டக்கூடிய இந்த பண்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. இதுதான் உம்முல் கிதாப் என்று அழைக்கப்படுகின்ற முஹக்கமாத், அடிப்படை வசனங்கள். ஈசா அலை இஸ்லாம் உயிரூட்டினார் என்று ஒருவர் பொருள் கொடுக்கிறார் என்றால் அங்கு ஹயாத் என்ற வார்த்தை வந்தாலும் சரியே, அங்கு நேரடியான ஒரு பொருளை அவர் கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ் மட்டும்தான் உயிரூட்டக்கூடியவன் என்ற அந்த முஹக்கமாத் அடிப்படை வசனத்திற்கு அது மாறுபட்டதாக ஆகிவிடும். எனவே அப்படி மாறுபட்ட பொருளை கொடுப்பது தவறானதாகும், அங்கு நேரடி பொருள் கொடுக்கக்கூடாது. காரணம், அது ஓமை வடிவிலான வசனங்கள். எனவே குழப்பத்தை நோக்கமாக கொண்டவர்கள்தான் அப்படிப்பட்ட ஓமை வடிவிலான வசனங்களின் பக்கம் தொடர்வார்கள், பின்தொடர்வார்கள் என்று அல்லாஹ் இந்த திருவசனத்தில் கூறுகின்றான். எனவே ஒரே சொல் உயிரூட்டுதல் என்ற சொல், இந்த சொல் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் திருக்குர்ஆனில் வருகிறது.
அதிகாரம் 8 வசனம் 25 பாருங்கள். அதிலும் இந்த ரசூல் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அழைத்தால் நீங்கள் செவி கொடுங்கள் என்று வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இவர் உங்களை உயிர் கொடுப்பதற்காக அழைத்தால் செவி கொடுங்கள் என்ற வசனம் வரும்போது அதற்கு நாம் நேரடியான பொருள் கொடுப்பதில்லை. காரணம், உயிரூட்டக்கூடிய அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. முஹக்கமாத் என்ற அடிப்படையான வசனங்கள், அந்த அடிப்படை வசனத்திற்கு மாற்றமான பொருளை நாம் கொடுக்க முடியாது. எந்த ஒரு நபியும் அடுத்தவருக்கு இன்னொருவருக்கு உயிரூட்ட முடியாது. அது அல்லாஹ்வுடைய சிறப்பு, தனிப்பட்ட ஒரு பண்பாகும். இப்போ அதே பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வரும்போது அது ஆன்மீகமான பொருளை மட்டுமே நாம் தர முடியும். இதே சொல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வரும்போது அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தை தவிர முஸ்லீம்களில் எத்தனை பிரிவினர் இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் அதற்கு நேரடியான பொருளை தான் தருகிறார்கள். அவ்வாறு நேரடியான பொருள் தருவது இந்த அடிப்படை வசனத்திற்கு, முஹக்கமாத் என்ற அடிப்படை வசனத்திற்கு மாறுபட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் பிற்காலத்தில், இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய பல்வேறு அடையாளங்களை பற்றி ஹஜரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாமே உவமை வடிவிலாக இருக்கின்றன. எனவே அது முஹக்கமாத் என்ற அடிப்படை வசனங்களுக்கு மாறுபட்டதாக இருக்கும் என்றால் அதற்கு நாம் அந்த அர்த்தத்தை, அந்த நேரடியான பொருளை கொடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியான பொருள் கொடுப்போம் என்றால் பிறகு இந்த அடிப்படை வசனத்திற்கு அது மாறுபட்டதாக அமைந்துவிடும். எவ்வாறு என்று நான் பின்னர் அதனுடைய அடையாளத்தை பற்றி விளக்கும்போது கூறுகின்றேன். உதாரணமாக, இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய ஒரு அதிசய பிராணியை பற்றி மக்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது, அந்த இறுதி காலத்தில் ஒரு பிராணி தோன்றும், அந்த பிராணி பேசும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஆக இதுவரை பேசக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பிராணி இதுவரை தோன்றியதில்லை. ஆனால் இறுதி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிராணி தோன்றும், அது பேசக்கூடியதாகவும் இருக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். நாம் என்ன கூறுகிறோம் என்றால், பேசக்கூடிய ஒரு பிராணியை இதுவரை இறைவன் உருவாக்கியதில்லை. எனவே அது இறைவனுடைய அந்த முகக்கமாத் என்ற அடிப்படை வசனத்திற்கு மாறுபட்டதாகும். எனவே அந்த அர்த்தத்தை நாம் கொடுக்க முடியாது என்பதையும் நாம் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றோம். இந்த பேசும் பிராணி பற்றி ஹதீஸிலும் வருகின்றது. திருக்குரானில் அதிகாரம் 27 வசனம் 83 வருகின்றது. இவ்வாறு பாருங்கள், வைதா வகால் கவுலு அலேஹிம் அஹ்ரஜனா லஹும் தாபத்தம் மினல் அர்லி துக்கல்லிமுஹும் அன்னாச கானு பியாயாத்தினா லா யூகினூன். சூரான் நமல் 27 அதிகாரம் 83 வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அதாவது, அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் போது நாம் அவர்களுக்காக பூமியிலிருந்து கடிக்கும் ஒரு கிருமியை வெளிப்படுத்துவோம். ஏனெனில் மக்கள் நம் அடையாளங்களின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ் இந்த வசனத்தில் ஓர் உயிரினத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். தாபத்தும் மினல் அர்ல், அது பூமியிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு உயிரினம் என்றும் குறிப்பிடுகின்றான். அடுத்து அதனுடைய பண்பாக அல்லாஹ் கூறுகின்றான், துக்கல்லிய முகமும், அந்த உயிரினம் பேசக்கூடியதாக இருக்கும் என்று இதற்கு மக்கள் பொருள் கொடுக்கிறார்கள். கல்லமா யுக்கல்லிமு என்று சொன்னால், கல்லமா என்றால் அவன் பேசினான், யுக்கல்லிமு என்று சொன்னால் அது பேசும், அவன் பேசுவான் என்றுதான் இதற்கு நேரடியான பொருள். இந்த நேரடியான பொருளை மக்கள் இந்த வசனத்திற்கு கொடுத்துத்தான், அப்போ அப்படிப்பட்ட தாபத்து மினல் அருள், அந்த தாபத்துல் அருள் தோன்ற இருக்கிறதே அந்த உயிரினம், அது மக்களிடையே பேசக்கூடியதாக இருக்கும், ஒரு பேசக்கூடிய ஒரு அதிசய பிராணியாக இருக்கும் என்று மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல கல்லமா என்பதற்கு பேசுதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஆனால் இதே சொல் ஒரு பிராணிக்காக வரும்போது ஒரு பிராணி பேசக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்காது. இப்போ அதற்கு அந்த நேரடியான பொருள் கொடுத்தால் முஹக்கமாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படை வசனத்திற்கு அது மாறுபட்டதாக அமைந்துவிடும். எனவே இது உவமை வடிவிலான வசனங்கள் தான். இப்படிப்பட்ட ஓமை வடிவிலான வசனங்களின் பின்னால் தான் இந்த வெளிகட்டவர்கள் செல்வார்கள் என்று திருக்குறானும் எச்சரிக்கை செய்கின்றது. இதைத்தான் ஆரம்பத்தில் நான் ஓதியும் காட்டியிருந்தேன். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கல்லமா என்று சொன்னால் பேசுதல் என்ற அர்த்தம் போக வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா, பிராணிக்கு உகந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது ஏதாவது இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அகராதி பொருளை எடுத்துக்கொள்வோம். அல் முன்ஜத் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அரபி அகராதி. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லமஹு தக்லீமா என்றால் ஜரஹஹு. அதாவது, கல்லமா என்று சொன்னால் வெளிப்படையான அர்த்தம் பேசுதல் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கல்லமஹு என்ற இதே வார்த்தை, பேசுதல் என்ற வார்த்தை ஒரு பிராணிக்காக வரும்போது ஜரஹஹு, அது அதை காயப்படுத்தியது என்ற அர்த்தமும் இருக்கிறது. கல்லமா என்பதற்கு ஒரு பொருள் காயப்படுத்துதல் என்ற அர்த்தமும் அடங்குகின்றது. இப்போ இந்த அடிப்படையில் நான் பார்க்கின்ற போது ஒரு பிராணிக்காக கல்லமா என்ற வார்த்தை வருகிறது என்றால் அது பேசுகிறது என்று அந்த நேரடியான பொருள் கொடுக்க முடியாது. அப்போ அதற்கென்று காயப்படுத்துதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கும் என்றால் அந்த காயப்படுத்துதல் என்ற அந்த அர்த்தம் தான் அந்த பிராணிக்காக அதிகமான முறையில் பொருந்தக்கூடியதாக இருக்கும்.
இப்போ இந்த அடிப்படையில் பிற தஃப்சீர்களில் கூட இதற்கு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இறுதி காலத்தில் தாபத்துல் அர்ல் என்னும் ஒரு வகை கிருமியை படைப்பான். ஆக இந்த இடத்திலும் கிருமியை படைப்பான் என்றுதான் இப்னு கசீரிலும் ஃபதஹுல் பயான் என்ற நூலிலும் கூட தஃப்சீர்களிலும் கூட எழுதப்பட்டிருக்கின்றது. இப்போ இதே மாதிரியான ஒரு அர்த்தம் நம்ம ஹதீஸிலிருந்து விளங்க முடிகிறதா? இது உங்களுடைய சுய விளக்கமா என்று சிலர் கேட்கலாம். சுய விளக்கம் அல்ல என்பதற்கு நாம் அகராதி பொருளை தந்துவிட்டோம். அடுத்து ஹதீஸில் இதற்கு என்ன வருகிறது என்று பார்க்கின்ற போது, புகாரில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால குல்ல கல்மின் யுக்லமுல் முஸ்லிமு ஃபி ஸபீலில்லாஹி யகூனு யௌமல் கியாமதி கஹைஅத்திஹி என்று வருகிறது புகாரி கிதாபுல் உலு. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமுக்கு அல்லாவின் வழியில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயமும் மறுமை நாளில் அதே நிலையில் இருக்கும். புகாரில் இது வருகிறது. இதில் நான் எதுக்காக எடுத்து சொன்னேன்னா, குல்லு கல்மின் என்ற வார்த்தை வருகிறது. கல்முன் என்று சொன்னால் மக்கள் நேரடியான குழு கொடுக்கிறார்களே பேசுதல் என்று, அதே கல்ம் காஃப் லாம் மீம் அதே வார்த்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் பயன்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். அதில் என்ன வருது? பேசுதல்ங்கிற அர்த்தம் வரல. யுக்லமஹு என்பதற்கு அது காயப்படுத்தும். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாவில் ஏற்படக்கூடிய காயம் அது மறுமையில் அவருக்கு அதே நிலையில் இருக்கும், சாட்சி பகரக்கூடியதாக இருக்கும் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இங்கேயும் புகாரில் வந்திருக்கின்ற இந்த ஹதீஸின்படி கல்லமா என்ற வார்த்தை வருகிறது. அந்த கல்லமா என்பதற்கு காயப்படுத்துதல் புண்ணாக்குதல் என்ற அர்த்தம் தான் இருக்கிறதே தவிர பேசுதல் என்ற அர்த்தம் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் ஒருவர் இறைவழியில் போர் செய்கின்ற போது ஏதோ அவருக்கு ஒரு பேசுதல் நடைபெறும், அந்த புண்ணு பேசியது என்று அதற்கு நேரடியான பொருள் கொடுக்க முடியாது. அப்போ காயப்படுத்துதல் என்ற அர்த்தம் தான் அதற்கு தர முடியுமே தவிர நேரடியான பொருளாகிய அந்த பேசுதல் என்ற அர்த்தத்தை நாம் தர முடியாது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ரெண்டு அர்த்தம் இருக்குது இதுக்கு. கலமா என்று சொன்னால் பேசுதல்ங்கிற அர்த்தம் இருக்கிறது, புண்ணாக்குதல் காயப்படுத்துதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அப்போ ஒரு பிராணிக்காக இதே சொல் வரும்போது புண்ணாக்குதல் காயப்படுத்துதல் என்ற அர்த்தம் தான் தர முடியுமே தவிர நேரடியான பொருளாகிய பேசுதல், எனவே அந்த பிராணி பேசக்கூடியதாக இருக்கும், எனவே அது அதிசய பிராணியாக இருக்கும் என்று மக்கள் தவறான முறையில் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இது சாதாரண மக்கள் மட்டுமல்ல, பெரும் பெரும் ஆலிம்களும் இதைத்தான் நாம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஆலிம்களாக இருந்தாலும் சரி, இமாம் மஹதியினுடைய காலத்தில் வந்து அவர் தான் உண்மையான அந்த திருக்குறானுடைய ஞானத்தையும் ஹதீஸினுடைய அந்த ஞானத்தையும் சரியான அர்த்தத்தில் மக்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட ஒரு விதியாகும். இந்த அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி நேரடியான பொருளை கொடுத்தால் நிச்சயமாக இவர்கள் வழிகேட்டில் தான் இருப்பார். இப்படிப்பட்ட வழிகேட்டில் செல்லக்கூடாது என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருகிறது பாருங்கள். அதையும் இதே மாதிரியான ஒரு தாபத்துல் அல்லாஹ் பற்றிய ஒரு செய்தி வருகிறது. எனவே அல்லாஹ்வின் நபி ஈசாவும் அவரது சஹாபிகளும் கவனம் செலுத்துவார்கள். மேலும் அல்லாஹ் எதிரிகளின் கழுத்துகளில் ஒரு கொப்பளத்தை வெளிப்படுத்துவான். ஃபயூர்ஸிலுல்லாஹு அலைஹிமுல் நகஃபு நகஃபா என்ற வார்த்தை வருகிறது. ஒரு கொப்பளத்தை வெளிப்படுத்துவான். ஆக இதுதான் அந்த எப்படிப்பட்ட ஒரு நோய் கிருமி என்பதை பற்றி இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து வருகிறது, எனவே அவர்கள் காலையில் ஒரு மனிதனின் மௌத்தை போன்று ஆகிவிடுவார்கள். முஸ்லிம் கிதாபுல் ஃபித்னில் வருகிறது. இப்போ இங்கேயே இந்த ஹதீஸின் அடிப்படையும் நாம் என்ன புரிகிறோம் என்றால், பிற்காலத்தில் ஒரு நோய் கிருமி தோன்றும். அந்த நோய் கிருமி தாபத்துல் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பூமியிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு கிருமியாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஒரு கொப்பளத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கடிக்கக்கூடிய ஒரு கிருமியாக இருக்கும். எனவே யுக்கல்யமுன் நாஸ் என்றால் மக்களை கடிக்கக்கூடியதாக அது இருக்கும் என்ற இந்த பொருளைத்தான் நாம் தர முடியும். இதுதான் அதற்கு கொடுக்கக்கூடிய பொருத்தமான பொருளாக இருக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த முஸ்லிமில் பதிவாகி இருக்கின்ற இந்த ஹதீஸிலும் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதாவது எதிரிகளுடைய கழுத்துகளில் ஒரு கொப்பளத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அப்போ கொப்பளத்தை வெளிப்படுத்துவான் என்றால் அப்போ அந்த பிராணி வரக்கூடிய அந்த உயிரினம் இருக்கிறதே அது கடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கடித்தால் தான் கொப்பளத்தை அது உருவாக்கக்கூடியதாக இருக்க முடியும். அதிசய பிராணி அப்படியே வந்து ஒரு நேரடியான முறையில் பேசுவதாக இருந்தாலும் அந்த பிராணி பேசுவதனால மக்களுக்கு ஏன் கொப்பளத்தை ஏற்படுத்த வேண்டும்? இப்போ இந்த வகையில் சற்று சிந்திக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொப்பளத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அப்போ பிராணிக்காக சொல்லப்பட்ட அந்த யுக்கல்யமு என்ற வார்த்தை கடித்தல் என்ற வார்த்தை தான் நாம் சொல்கின்ற அந்த அர்த்தத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, நாம் சொல்லக்கூடிய கருத்து சுயமாக சொல்லவில்லை, அதனுடைய அரபி அகராதின் அடிப்படையில் விளக்கியிருக்கிறோம், முஸ்லீமில் வந்திருக்கின்ற ஹதீஸின் அடிப்படையில் விளக்கியிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் பிற்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு
கொப்பளத்தை ஏற்படுத்தக்கூடிய கடிக்கக்கூடிய ஒரு நோய் கிருமியை இறைவன் வெளிப்படுத்துவான். அப்ப இந்த அடிப்படையில் நான் பார்க்கின்ற போது மீண்டும் அந்த வசனத்திற்கு நாம் வருகிறோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், அதில் வருகிறது, வைதா வக்கால் கவுல் அலேஹிம், அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும்போது நாம் அவர்களுக்காக பூமியிலிருந்து ஒரு கடிக்கும் கிருமியை வெளிப்படுத்துவோம். ஆக அது ஒரு உயிரினம்தான், ஆனால் அது ஒரு கிருமியாகும், அது பேசக்கூடியது அல்ல. கடித்தல் என்ற அர்த்தம்தான் அதற்கு கொடுப்பது பொருத்தமான பொருளாகவும் இருக்க முடியும். எனவே அது கடிக்கக்கூடிய ஒரு கிருமி அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஏன் வெளிப்படுத்துவான்? அதை அல்லாஹ் சொல்கிறான், ஏனெனில் மக்கள் நம் அடையாளங்களின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. அன்னன்னாச காணு பியாயாத்தினா லா யூக்கினும், நம்முடைய வசனங்களின் மீது அடையாளங்களின் மீது அந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட சூரிய சந்திர கிரகங்கள் இதை பற்றி சொல்லும்போது லாயத்தைன், இரண்டு முக்கிய அடையாளங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னலி மஹதீனா ஆயத்தைன், நம்முடைய மஹதிக்கு இரண்டு ஆயத்துகள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். எந்த ஆயத்து என்ற வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதே சொல்லைத்தான் திருக்குறானிலும் அல்லாஹ் இங்கு கையாண்டிருக்கிறான். பி ஆயாத்தினா லா யூக்கினூன், நம்முடைய ஆயத்துகளை அவர்கள் மறுத்ததன் காரணமாக, அதன் மீது நம்பிக்கை கொள்ளாததன் காரணமாக இந்த கடிக்கும் கிருமியை இறைவன் ஏற்படுத்துவான் என்று இந்த திருக்குறான் வசனம் நமக்கு போதிக்கின்றது. ஆக அந்த இரண்டையும் நாம் இணைத்து பார்க்கின்ற போது, இமாம் மஹதியின் காலத்தில் ஒரு நோய் கிருமி ஏற்படும், அந்த நோய் கிருமி மக்களை கடிக்கக்கூடியதாக இருக்கும், அதனால் அந்த மக்கள் துயர் உருவார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதே கருத்தை தான் மத்தேயிலும் 24வது அதிகாரத்தில் ஏற்கனவே இரண்டாம் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி அங்கு பல்வேறு கருத்துக்கள் வருகின்றன என்பதை நாம் எடுத்து கூறியிருந்தோம். மத்தேயு 24:7 வருகிறது பாருங்கள், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதே செய்தி தான் லூக்கா 21:11 வருகிறது. அங்கேயும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் என்று வருகிறது. ஆக இந்த கொள்ளை நோய் என்று ஈசா அலை இஸ்லாம் அவர்களால் எவ்வாறு பைபிளில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் தான் இந்த கடிக்கக்கூடிய கிருமியாக இருக்கிறது. இது பிளேக் நோய் என்றும் ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னுடைய காலத்தில் இந்த பிளேக் நோய் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் 1902 இந்த பிளேக் நோய் அதிகமான முறையில் மக்களை நாசப்படுத்தியது. அத்துடன் ஹஜரத் மிர்சா குலாம் அகமது அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், குரான் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த அதிசய பிராணி என்று மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களே தவறாக, அந்த கிருமி தான் இந்த பிளேக் நோய். இந்த பிளேக் நோய் என்பது அந்த கிருமி தான். எனவே என் மீது ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் தடுப்பூசி கூட போட்டுக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் எவர்கள் இந்த வசனத்தை மறுக்கின்றார்களோ, இறை அடையாளங்களை மறுக்கின்றார்களோ, அவர்களுக்காகத்தான் இந்த நோய் கிருமி ஏற்படும் என்று அல்லாஹ் திருக்குறானில் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே என் மீது ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் ஒருபோதும் தடுப்பூசி போட வேண்டாம், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று கூறினார்கள். இந்த அடிப்படையில் அன்றைய காலத்தில் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒருபோதும் தடுப்பூசி போடவில்லை. தடுப்பூசி போடாமல் அங்குள்ள மக்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அது மட்டுமல்ல, ஹஜரத் மிர்சா குலாம் அகமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் ஒரு வஹி அறிவித்திருந்தான், இன்னி உஹாஃபிலு குல்ல மன் ஃபித்தார், உம்முடைய வீட்டில் உள்ள அனைவரையும் நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். இங்கு ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், இங்கு வீட்டில் உள்ள என்று சொன்னது என்னுடைய சொந்த வீட்டில் மட்டுமல்ல, மாறாக யார் என்னுடைய ஜமாத்தில் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களும் என்னுடைய வீட்டில் சார்ந்தவர்கள் தான். எனவே என்னுடைய ஜமாத்தில் இணைந்தவர்கள் நீங்கள் ஒருபோதும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் இதனை நிரூபித்து காட்டுவான். எனவே உங்களுக்கு ஒருபோதும் இந்த பிளேக் நோயால் நீங்கள் அழிய மாட்டீர்கள் என்ற அளவுக்கு மிக உறுதிபட அவர்கள் கூறினார்கள். இது ஏற்கனவே 1902 அவர்கள் வெளியிட்ட இந்த செய்தி புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு உண்மையாளரையும் பொய்யரையும் பிரித்தெரிவிக்கக்கூடிய ஒரு நோய் கிருமியாக இந்த தாபத்துலால் வெளிப்பட்டிருக்கிறது. அது அன்னாருடைய உண்மைக்கு சான்றாகவும் இருக்கிறது. இந்த அளவுக்கு தெளிவான முறையில் அது நிறைவேறியிருக்கிறது. ஆனால் மக்கள் தவறு என்ன செய்கிறார்கள் என்றால் நேரடியான பொருளை கொடுக்கிறார்கள். நேரடியான பொருளை கொடுப்பதன் காரணமாகத்தான் ஈசா இஸ்லாம் உள்ள விஷயத்திலும் அவர் உயிரூட்டினார், அவர் பேசினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்றெல்லாம் தவறான பொருளை கொடுத்து வருகிறார்கள். இதே மாதிரி தான் பிற்காலத்தில் வரக்கூடிய இந்த நிலைகளை பற்றியும் இந்த அடையாளங்களை பற்றியும் அவர்கள் நேரடியான பொருளில் புரிந்து வைத்திருப்பதனால் தான் ஏதோ ஒரு அதிசய பிராணி தோன்றும். அந்த பிராணி இவ்வளவு காலத்தில் எந்த பிராணியும் பேசல, ஆனால் அந்த பிராணி இருக்குதே அது பேசும், அப்படிப்பட்ட நிலையில தான் கியாமத் ஏற்படும் என்ற அளவுக்கு மக்கள் தானும் தவறாக புரிந்து மக்களையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அசல் நிலையை முஸ்லிம்கள் இந்த குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் தெரிந்து கொண்டால் உண்மை என்ன என்பதை மிக தெளிவான முறையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். மிக அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க. இன்றைய முஸ்லீம் ஆலிம்கள் நேரடி பொருள்களை தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அன்பிற்குரிய நேயர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், பல ஹதீஸ்கள் புகாரியிலும் முஸ்லீமிலும் அகமதிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ்களுக்கெல்லாம்
இன்றைய ஆலிம்கள் நேரடியான பொருள்கள் கொடுப்பதின் காரணமாகத்தான் இன்று மக்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஈசப்னு மரியம் இறங்குவார் என்று சொல்லப்பட்ட ஹதீஸை எடுத்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்குவார் என்று இன்றைய ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அவர்கள் ஆற்றக்கூடிய அந்த பணியையும், பன்றியை கொல்வார், சிலுவையை முறிப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த மரியமுடைய மகன் சிலுவை எல்லாவற்றையும் அவர்கள் முறிப்பார்கள், பன்றியை எல்லாவற்றையும் கொல்வார்கள் என்று வெளிப்படையான பொருள்களை இன்றைய ஆலிம்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தவறான ஒரு விளக்கம். எவ்வாறு மரியமுடைய மகன் இறங்குவார் என்பதற்கு அவர் வானத்திலிருந்து இறங்க மாட்டார், அவரை போன்ற ஒருவர் தான் தோன்றுவார் என்று அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. சிலுவையை முறிப்பார் என்பது ஒவ்வொரு சிலுவையையும் இமாம் மஹ்தி தோன்றி அந்த வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றி முறித்து கொண்டிருப்பார் என்பது அல்ல, மாறாக சிலுவை கொள்கையை அவர் முறிப்பார் என்ற கருத்தை அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பன்றியை கொல்வார் என்பதற்கு பன்றியினுடைய குண இயல்புகளை கொண்ட மக்களை அவர்கள் மாற்றுவார்கள் என்று பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத். எனவே இதுதான் பொருத்தமான பொருள்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று அருமையான முறையில் இங்கே மௌலி சாஹிப் அவர்கள் அந்த தாபத்துல் அருள் அந்த அதிசய பிராணி தொடர்பாகவும் எடுத்து சொன்னார்கள். இன்னும் வரும் நிகழ்ச்சிகளில் நாம் அந்த மசி தோன்றுகின்ற பொழுது நிகழக்கூடிய அந்த அற்புதமான அடையாளங்களுக்கு இன்றைய மூலவிகள் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரடியான பொருள் தவறு என்பதை திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா